कल्पता कट्वं ललवणात्युष्णतीक्ष्णरुक्षविदाहिनः आहाराजसस्येष्टाः दुःखशोकामयप्रदाः கட்டுஹு எல்லா இடத்துலையும் அத்தின்னு இருக்குது எல்லாமே வேணும் உடம்புக்கு காரம் தேவை ஆனால் அளவுக்கு மீறின கட்டு எல்லாத்துலேயும் போடணும் இந்த தீக்ஷ்ண ரூக்ஷ அத்தியுஷ்ணன்னு இருக்குது இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியுஷ்ணங்கிறதுல அத்திங்கிறத தனியாக பிரிச்சுக்கணும் அத்திகட்டு கட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரொம்ப புளிப்புன்னு அர்த்தம் சில இடத்துல காரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல புளிப்புங்கிற அத்திக்கட்டுஹூன்னு சொன்னால் ரொம்ப ஓவர் புளிப்பு சில பேர் புளியிலே தான் எல்லாம் பண்ணுவான் நார்த் இந்தியாவில் போய் நீங்கள் நம்ம புளி இருக்க கேட்டு பாருங்க எதுக்கும்மா இங்கேருந்து ஒரு இங்கே இருக்கிற நம்ம சவுத் இந்தியா சுவாமிஸ்லாம் அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து புளி இவ்வளோ வாங்கினோன்னு வச்சுங்கோ ஐயோ என்னத்துக்கு இவ்வளவுமா அவனுக்கு அந்த இத்தனோண்டு புளியை வச்சே ஒரு வருஷம் வண்டி ஓட்டிடுவாங்க அவன் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆகையினால் அவ்வளோ புளியெல்லாம் நம்ம ஊரில் தான் யூஸ் பண்ணுறது எஸ்பெஷலி பிராமின் கம்யூனிட்டி புளி அதுதான் புளி 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 சரி நீ ஆரம்பித்தா அது பெருசாகிடும் தெரியும் எனக்கு ஆகா புளிப்பு அதிகம் அப்புறம் அத்தி லவணம் ரொம்ப உப்பு நம்ம நிறைய சாப்பிட்றோம் இந்த தான் பிபி பிபினால்தான் கிட்னி அஃபெக்ட் ஆகிறது உப்பு ரொம்ப அளவுக்கு மீறி உப்பு சாப்பிட்றது அதி உஷ்ணம் ரொம்ப சூடாக சாப்பிட்றது அளவுக்கு மீறி போட்டாலே நாக்கு பொள்ளி போய்டும் அப்புறம் அதி உஷ்ண அதி தீக்ஷ்ண அத்தி தீக்ஷ்ண அப்புறம் கசப்புக்கும் கட்டுகுன்னு சொல்கிற வழக்கம் இருக்குதுன்னு போடுறார் அவர் அதாவது அதி தீக்ஷ்ண அத்தி தீக்ஷ்ணன்னு சொன்னால் கசப்புன்னு ஒரு அர்த்தம் கசப்பு பூ வேப்பம் எல்லா வேப்பங்காய் அது மாதிரி அத்தியம்ளகா ஜம்பீராதிஹி ரொம்ப புளிப்பு அதி லவணகா அதிப்பிரக்ஷிப்த சைந்தவாதிகி அத்தியுஷ்ணகா அதி அதிதீக்ணா மரீச்சாதிகி அத்தீக்ஷ்ணங்கிறதுக்கு இங்கே காரம் தான் சொல்கிறார் மாற்றி மாற்றி போடுறாங்க ஒரு ஒருத்தரும் மரீச்சாதிகி காரம்னு போட்டு அதி தீக்ஷ்ணானால் ரொம்ப காரம் ஓவர் காரம் அதி ரூக்ஷா அதி ரூட்சஹான்னு சொன்னால் ரொம்ப கடுமையான பதார்த்தங்கள் அதாவது உள்ளே போகிறது சாப்பிட்ற போதே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிட்றது அதான் சிலதெல்லாம் நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் சிலதெல்லாம் வேறு புஸ்தகத்தில் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஆஹா அதி ரூக்ஷா அப்புறம் அத்தி விதாகின உள்ள வயிற்றுக்குள்ளே போனோடனே ஒரு எரிச்சல் எரிச்சல் இருக்கிற மாதிரி ஆகாரம் அதெல்லாம் என்னென்ன சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையாக பண்ண முடியும் நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறது சாப்பிட்டு முடித்த உடனே ஆச்சமம் பண்ணிவிட்டு பிராணாயாமம் பண்ணிவிட்டு வேதம் சொல்லுன்னு சொல்கிறது வேதம் சொல்லு சாஸ்திரம் படி அந்த தான் உட்காந்து போய் எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டு உடனே கீத பாராயணத்துக்கு வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க வரணும் வந்து பதினெட்டு கீதை சொன்னதுக்கப்புறம் சாயங்காலம் நாலு மணி கிளாஸ் அப்படின்னா சுவாமி இப்படிலாம் கொடுமை பண்ணக்கூடாது நீங்கள் சத்துவமயமானவர் இல்லையா கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிட்ட என் கொடுங்க அப்படி சொல்லுவோமா மாட்டோமா அதனால் அத்தி விதாகி அப்புறம் அப்படியே பரண்டுண்டே இருப்பான் சாப்பிட்டு விட்டு மலைப்பாம்பு மாதிரி அதெல்லாம் கூடாது அதனால தான் உடனே நாங்கள்லாம் அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் வந்து முடித்த உடனே உட்காத்தி வச்சு ஒரு மணி நேரம் எல்லோரும் சுற்றி உட்காந்துருவாங்க அத்தனை பேரும் ஹோல் அந்த செட்டப்பே அப்படிலாம் இப்படிலாம் அந்த லைஃப்பில் பார்க்க முடியாது அப்படியே இருக்கும் சூழ்நிலையே அப்படி தான் இருக்கும் உட்காந்து ஆரம்பித்தா ஒரு ஒருத்தரும் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மூன்றரை மணி ஆகிடும் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா பழையபடியும் கைகாலெலாம் அலமிகிட்டு பழையபடியும் வேதம் சொல்ல வேண்டிதான் அப்படி படித்தா தான் வேதமெல்லாம் நிற்கும் சும்மா நினச்சபடியெல்லாம் பண்ண முடியாது ஆக ஆகார விதாகினா இதெல்லாம் ரஜோகுணம் உடையவர்களுக்கு பிரியமானது ரஜோகுணத்தை அது வந்து இப்போ போர் வீரனுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் இருக்கும் ஆமாம் அங்கே போய் நீ வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு ரொம்ப சாத்விகமானது தேங்காயை சாப்பிடு சுவாமிக்கு படைக்கிறோமே இந்த தேங்காய் வாழைப்பழம் லாம் சாத்விக்க ஆகாரம்தான் அதை எல்லாம் பண்ண முடியாது அங்கெல்லாம் நான் அதை வர்ணிக்கலை மாம்சத்தெல்லாம் இங்கே சொல்லவே இல்லை இந்த ஆகாரங்களில் மாம்சத்தை சொல்லலை இந்த குழந்தைக்கு சோறு கொடுக்குறோம் பாருங்க அது பெரிய முக்கியமான ஒரு சடங்காக வச்சுருக்கார் மனு மனு ஸ்மிருதியில் பிரிக்கிறார் அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி இருக்குங்கிறத அம்மா அப்பா தீர்மானம் பண்ண முடியும் இந்த சோறு கொடுக்குறதுலையே அப்படிக்கெல்லாம் அவர் சொல்கிறார் சில அதெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி அவன் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி அறிவில் எப்படி இருக்கணும்னா அவன் செயலில் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி உணவை கொடுங்கோ இது அன்னப்பிராசனம் இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க பாருங்க இந்த சோறு ஊட்டுற நேரம் அந்த முகூர்த்தத்தில் அதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லி மாம்சமும் இதில் நிறைய இருக்குது மீன் இருக்குது மீட்டிருக்கு எல்லாமே சொல்கிறார் அவர் இதெல்லாம் கொடுத்தா அதுக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் மனுங்கிறவர் வந்து பிராமணன் இல்லை க்ஷத்ரியன் ராஜா மகாராஜா ராஜரிஷி அவர் தான் இந்த மனு இதெல்லாம் வகுத்தவர் அவர் அதெல்லாம் சொல்கிறார் விதாகினா ரஜோகுணத்தை உடையவர்களுக்கு இல்லாட்டி ரஜோகுணத்தை வளர்க்கணும்னா இப்போ க்ஷத்ரியனுக்கு போய் இப்படி சாத்திக ஆகாரமாக சாப்பிட்டுட்டுருக்க முடியும் அவனுக்கு ராஜச ஆகாரம் தேவைப்படும் அதுலேயும் அவங்க கொஞ்சம் சத்துவ பிரதானம் வச்சுப்பாங்க அவங்க ஆஹா ராஜச அதனால் இது என்ன பண்ணும்னா ஆன்மீக வாழ்க்கையில் சொல்கிற பொதுவாக துக்க சோக ஆமய பிரதாகா இந்த மாதிரி ஆகாரம் என்ன பண்ணும்னா நோயை கொடுக்கும் ஆமயம்னா நோம் நோ நோய் உண்டாகும் பண்ணும் ஷோக்கம்னா மனசில் கவலையை உண்டு பண்ணும் துக்கம்னா உடம்பில் வலி பாடி பெயின் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஆகாரம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய பல இடங்களில் பல த சாஸ்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஆத்ம வித்தியாவில் சொல்கிறேன் ஆக அதுக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் அது துக்கம்னு சொன்னால் உடம்புல வலி ஃபிசிக்கல் பெயின் இந்த கை கால்லாம் வலிக்கிறது அப்புறம் உள்ளுக்குள்ள மனசில் சந்தோஷம் இல்லாத ஒரு தன்மை கவலை அப்புறம் வியாதி கொஞ்ச நாள் கழித்து உடம்புல வியாதி வந்துடும் இது ராஜச ஆகாரம் ஓவர் எண்ணெய் விருதுநகர்னு நான் நினைப்பேன் எப்பவுமே எண்ணெய்னா உங்கள் ஊர் எண்ணெய் மாதிரி உலகத்துலேயே கிடையாது இருக்கிற இதயம் நல்ல அங்கே தான் ஊற்றுறீங்க எண்ணெயெல்லாம் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி அப்படி எத்தனை தான் ஊற்றுவாங்கதில்லை கணக்கில் ஊற்றிடுவாங்க உள்ளிருக்கு அதுதான் துக்க சோக்க ஆமய பிரதாக அதனால் அது உண்டாகும் அங்கே என்ன கொடுப்பாருன்னு சொல்லலை அப்போ நம்ம இதுக்கு பாதிலாக புரிஞ்சுக்கணும் அங்கே இன்பம் பாடி பெயின் வராது மனசு ப்ரஸ் ப்ளசண்ட்டாக இருக்கும் வியாதி வராது எதில் சாத்விக ஆகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் இனி அடுத்தது மூணாவது ஆள் குரூப்பு